ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி கான்செப்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணி பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஸோ அந்த வரிசையில் இப்போ வந்து யூனிட் நைனில் நம்ம ஒரு மூணு டாபிக் ரெண்டு டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ முக்கியமான டாபிக் வந்து ரேஷ்னலி பிஹைண்ட் ரிசர்வேஷன் பாலிசி அண்ட் அக்சஸ் ஓகேவா அப்படின்ற டாபிக். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு அப்படின்ற டாபிக். ஸோ இதெல்லாம் குட்டி குட்டி டாபிக். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இதில். ஸோ இதில் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் ஓகேவா. ஸோ இதில் பாருங்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பிராமணர் அல்லாதோருக்கு ஆங்கில இந்திய ஆட்சியில் அரசு துறையில் வேலைக்கு அமர்த்தப்பட்டனர் அப்படின்ற அசசன் கொடுத்துருக்காங்க. ஓகே, பூச்சி கொடுத்துருக்காங்க. நான் பிராமின் வேயர் அப்பாயிண்டட் டு கவர்மெண்ட் சர்வீசஸ் இன் பிரிட்டிஷ் இந்தியா அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா ஆமாம், அவங்கள வந்து நியமிச்சிருந்தாங்க. அதே மாதிரி 1921 வகுப்புவாரி பிரதிநிதித்துவ ஆணை நிறைவேற்றப்பட்டமே ஆகும். ஸோ கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் டிகிரி வாஸ் பாஸ்ட் இன் த இயர் 1921. ஸோ ஆமான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதுதான் காரணம்னு பார்த்தீங்கன்னா அதுதான் காரணம். ஸோ இந்த காரணம் கரெக்டான ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த காரணம் கரெக்டு. ஸோ பிராமணர் அல்லாதோர் வந்து ஆட்சியில் அமர்றதுக்கு காரணமாக இருந்தது இந்த 1921 நிறைவேற்றப்பட்ட வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ ஆணையா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் ஆமாம் கரெக்டு. ஸோ அப்புறம் ரெண்டுமே கரெக்டு, போத் ஏ அண்ட் ஆர் கரெக்டு. அப்புறம் ஆர் வந்து கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஓகே, ஸோ இது ஒரு பேசிக்கான கொஸ்டின் தானே, உங்களுக்கு ரீட் பண்ணால் தெரியும் இல்லையா. ஸோ பிராமணர் அல்லாதவர்களை வந்து வேலைக்கு அமர்த்தினாங்களாம் அமர்த்தினாங்க, அதுக்காக தானே போராட்டமே, அதுக்காக தானே எல்லாமே நடந்துச்சு. ஸோ ஸோ அப் ஸோ அது வந்து எப்படி பண்ணாங்கன்னா 1921 இது இப்படி தான் பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், அது இப்படி தான் பண்ணாங்க. ஓகே, ஸோ சிம்பிளான கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் பாருங்கள், த டோட்டல் பெர்சன்டேஜ் ஆஃப் ரிசர்வேஷன் கிவன் இன் தமிழ்நாடு வந்து 69%. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் வெரி வெரி பேசிக் கொஸ்டின் ஓகேவா. ஓகே, ஸோ நமக்கு வந்து தமிழ்நாட்டில் 69% தான் நமக்கு வந்து என்ன இருக்குது, ரிசர்வேஷன் இருக்குது ஓகேவா. ஸோ அதில் யார் யாருக்கு எத்தனை பெர்சன்டேஜ் அவ்வளோ கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் ஓவரலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் பார்த்தீங்கன்னா 31%. அப்புறம் பிசி பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு வந்து 26.5%. அப்புறம் வந்து பிசி முஸ்லீம் பிசிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 3.5%. அப்புறம் எம்பிசி மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அவங்களுக்கு வந்து 20%. அதுக்கப்புறம் வந்து பட்டியலின வகுப்பினர் ஷெட்யூல் காஸ்ட் அவங்களுக்கு வந்து 15%. அப்புறம் எஸ்டி ஷெட்யூல் ட்ரைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் தான் இருக்காங்க, அதனால் அவங்களுக்கு ஒரு பெர்சன்டேஜ். பட்டியலின அருந்ததியினர் எஸ்சிஏ ஓகேவா ஷெட்யூல் காஸ்ட் அருந்ததியர் அவங்களுக்கு வந்து 3%. ஸோ டோட்டலாக நமக்கு ப்ளஸ் பண்ணி பாருங்கள், இது வந்து என்னாச்சு 30, 61, அப்புறம் இங்கே ஒரு 20. ஸோ டோட்டல் நமக்கு ரிசர்வேஷன்ன்றது இது மட்டும் அப்படிதானே. ஸோ இது வந்து நமக்கு எத்தனை இருக்குங்க, 30, 50, 55, 66, 69 அப்படிதானே. ஸோ 69% நமக்கு இடஒதுக்கீடு இருக்குது ஓகேவா ஜென்ரலுக்கு வந்து. ஸோ இது வந்து இடஒதுக்கீடு கிடையாது, இது ஜென்ரலுக்கு மீதி இருக்கிறது எல்லாமே ஜென்ரலுக்கு அப்படின்றது மாதிரி. ஸோ இதில் யாருனாலும் காம்பேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஓகேவா. ஸோ இதுதான் இதுலேருந்து இதுவரை கேட்டுக்கான கொஸ்டின். அப்போ இதுலேருந்து அடிக்கடி கேட்குற இன்னும் சில கொஸ்டின் இருக்குது நமக்கு வந்து மிஸ் ஆன கொஸ்டின்லாம் நான் வந்து தனியாக எடுத்து வச்சிருக்கேன், அதில் வரதான்னு பார்க்கலாம் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து காக்கா கலையல் கல்கா கமிட்டி. ஸோ இது வந்து நம்ம பாலிட்டிலேயும் இந்த கொஸ்டின் வரும் அதனால ஓகே. காக்கா கலையல்கள் கமிட்டி வந்து ஃபஸ்ட்டு போட்டது மண்டல் கமிஷன் பட்டி. ஸோ இதெல்லாம் நம்ம பாலிட்டியில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இங்கே வந்து செகண்ட் பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா மண்டல் கமிஷன். ஃபஸ்ட்டு பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காக்கா கலையல்கள் கமிட்டி ஓகேவா. ஸோ இது வந்து அப்பப்போ கேட்டுட்ருப்பாங்க. ஸோ இந்த விஷயங்களையும் நம்ம வந்து லைட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா.